சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வ்ரஜே விஹாரி கிருபயா தர்ஷயம் வ்ரஜே மதந்த்ரா சரணம் ரகுத்வஹம். இதனுடைய அர்த்தம், எவர் உறவினர்களையும் ஆசிரயித்தவர்களையும் விடமாட்டாரோ, பந்தூனு ஸ்ரீதாஞ்சனானபி ந தியஜேத். அடுத்து, எவர் பண்டிதர்களின் குழுவிலே முதல்வராக விளங்கினாரோ, பதம் புதானாம் வ்ரஜே அக்ரிம விரராஜா என்று. அடுத்து, எவரை கிருஷ்ணர் அருளுடன் நோக்கினாரோ, கிருஷ்ணன் என்பதற்கு பதில் விரஜ விஹாரி என்று பதம் இங்கே. ஆய்ப்பாடியிலே விளையாடினவன் எவரை கிருபையோடு கூட கட்டாட்சித்தானோ அவரை ரகுத்வகம் அந்த வீரராகவாச்சாரிய சுவாமியை திராக் விரஜேம விரைவில் சரணடைவோமாக என்று இதனுடைய அர்த்தம். வழக்கம் போல இந்த ஸ்லோகத்திலும் மூன்று சிறப்புகள், அதே மூன்று சிறப்புகள். அதில் முதலாவது அனுப்ராசம் என்கிற சொல் அலங்காரம். நாலு அடிகளிலே ஒவ்வொன்றிலுமே இரண்டாம் எழுத்து ஜே என்று இருக்கிறது. என்றெல்லாம் பதங்கள். இரண்டாவது எழுத்து ஜே என்று இருப்பதால் தமிழில் இதை எதுகை என்று சொல்வார்கள். இந்த சொல் அலங்காரம் நாலிலும் ஜே என்று இருப்பதால் ஸ்லோகமே ஜே ஜே என்று இருக்கிறது என்று சொல்லலாம். ஜே ஜே என்று இருப்பதற்கு இன்னும் பல பதங்களையும் இடலாம். அது ஒன்றுதான் நமக்கு நோக்கம், சொல்லலங்காரம் தான் என்றால், விஜேந்திர பிருந்த சம்சேவியம் பஜே வீர ரகுத்வஹம் விஜேதாரம் குதிருஷ்டீனாம் நிஜேந்திரிய தபேரபி என்று மேலும் கூட ஸ்லோகங்களை ஜே ஜே என்று இயற்றலாம். அவர் விஜேந்திரர்கள் பிராமண சிரேஷ்டர்களாலே சேவிக்கப்பட்டவர். அவர் குதிருஷ்டிகளுக்கு விஜேதா ஜெயிப்பவர். தன்னுடைய இந்திரியங்கள் இருக்கின்றது, விஜேந்திரியங்கள் அவற்றையும் வென்றவர். அவரை நான் பஜே அடைகிறேன் என்று. ஆனால் நமக்கு நோக்கம் சொல்லலங்காரம் மட்டுமன்று, மற்ற இரண்டும் கூட தேவை. ஒன்று, இன்றைய உபன்யாச அர்த்த சூசனம் என்பது. இன்றைக்கு எதை பற்றி பேசப் போகிறோம்? துறவாதொழிதலின் உறவும் உறவை துறக்காத பெருமாளை பற்றி பேசப் போகிறோம். அதை சூசிக்கும் விதமாக இந்த ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலேயே மதுராந்தகம் சுவாமியை பற்றி பேசும் பொழுது அவர் உறவுகளையும் ஆஸ்ரித ஜனங்களையும் கைவிடாதவர் என்று ஆரம்பிக்கிறது. என்று அதுதான் உறவு பூர்வமாக ஒழிதல். மூன்றாவதாக இந்த ஸ்லோகத்திலே ஏதோ ஒரு பதத்திலே இரட்டையர்த்த பொருள் வைத்து நயம் இருப்பது என்பது கேக அலங்காரம். இங்கே விரஜம் என்கிற ஒரு பதம், இந்த பதத்துக்கு கூட்டம் என்ற அர்த்தம் உண்டு.
பல இடங்களிலே அப்படி பிரயோகங்களும் உண்டு. பிராமண விரஜம், வித்வத் விரஜம், பசு விரஜம் என்றெல்லாம். இன்னொன்று ஆய்ப்பாடி என்று அர்த்தம். கிருஷ்ணன் விரஜத்திலே வசித்தான் இத்தியாதிகளிலே. இப்பொழுது இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு இந்த சுவாமியானவர் பண்டிதர்களுடைய விரதத்திலே முன்னணியிலே இருந்தார். அதற்கு காரணம் என்ன என்றால், விரதத்திலே விளையாடுவனனுடைய அருள் இவருக்கு கிடைத்தது என்று இங்கே ஸ்லேடை இருக்கிறது. இந்த ஸ்லேடையை மேலும் சிறப்பிக்கும்படியாக விரஜ தாசு ஒன்று இருக்கிறது, விரஜதி விரஜத அவ்ரஜந்தி என்று, அதுக்கு அர்த்தம் வேறு. விரஜதி என்கிறார் கமனார்த்தம், போகிறார் என்று. பிரஜேமஸ்தம் சரணம் என்று நாலாம் பாதத்திலே நாமெல்லாம் அவரை சரணம் அடைவோமாக என்று இருக்கிறது. அங்கே விரதத்துக்கு வேற, விரத சப்தத்துக்கு வேற அர்த்தம். இவ்வாறாக விரத சப்தத்துக்கு மூணு அர்த்தங்களை வைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தில் ஸ்லேடை வேடிக்கையும் நடைபெற்றது. முத்தாந்தகன் சுவாமியை பற்றிய ஆச்சாரிய வந்தனம் என்று முடிந்தது. பிறகு ஹயக்ரீவ வந்தனம். ோத்தேஷு புரந்தீஸ்வத்தீம்மேனு. இதற்கு கிட்டத்தட்ட ஒரு தமிழ் வடிவம் கொடுக்க வேண்டுமென்றால், ஹயமுகத்தானின் தயை அலை பின்விழி உயர்தர பேச்சை பயக்குக எமக்கு என்று சொல்லலாம். இது ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் இருக்கிறபடியினாலே துஷந்துமே தேவ என்று சம்போதனம் இருக்கிறதே தேவனே என்று, அது ஹயமுகத்தான் ஹயக்ரீவன். அவனுடைய தயை அலை என்பது தயா தரங்கம் என்று மூலத்தில் சொல்லப்பட்டது. தயை அலை பின் விழி என்பது தயா தரங்க அனுதர கடாட்சமானது. அதுதான் நமக்கு மே எனக்கு உயர்தர பேச்சை ஸ்ரோத்ரேஷு புன்சாம் அமிர்தம் கரந்தீம் சரஸ்வதீம் என்று, அமிர்தம் போல இருப்பதாக ஸ்லோகத்திலே சொன்ன பேச்சை இங்கே உயர்தர பேச்சை என்று மொழிபெயர்த்திருக்கிறது. பயக்குக எனக்கு, மே எனக்கு பயக்குக திசந்து என்று. இவ்வாறாக தயா தரங்க அனுஜர கடாட்ச சரஸ்வதி திசந்து மே என்ற ஏழு பதங்களுக்கும் சரியான தமிழ் பதத்தை இட்டு இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பகுதியை ஒரு தமிழ் செய்யு வடிவமாக கொடுத்தாயிற்று. அஜமுகத்தான் இந்த அஜலபின் விழி உயர்தர பேச்சை பயக்குகவமற்று என்று. இப்பொழுது இன்றைய உபன்யாச விஷயத்தை ஆரம்பிப்போம். விஷயம் உறவாதொழிதலின் என்பதே மும்மணி கோவை ஏழாம் பாசுரத்திலே வருகிற வரி. துறவாது என்றால் விட்டுவிடாமல் என்று அர்த்தம். துறவி என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டவன் என்பது நமக்கு தெரிந்த அர்த்தம். துறத்தல் என்றதால் என்றதற்கு தியஜித்தல் என்ற. துறவாது விட்டுவிடாமல் ஒழிகையாலே, அவன் கைவிடாமல் இருப்பதாலே என்று அர்த்தம். கடவுள் நம்மை கைவிடாமல் இருப்பதாலே அவனே நமக்கு உறவு என்று இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். உறவும் நீயே துறவாதொழிதலின் என்று. கடவுள் கைவிட மாட்டார் என்பது இன்றைய தலைப்பு. இதிலே பல கருத்துகள் அடங்கி இருக்கின்றன. அதிலே முதல் கருத்து, உலகில் உள்ள மற்ற உறவினர்கள் எல்லாம் தங்களுக்கு அசௌகரியமான பொழுது துறந்து விடுகிறார்கள், பகவான் மட்டும் துறப்பதில்லை என்கிறது முதல் கருத்து. உறவினர்களுடைய அட்டூழியத்தை அக்கிரகத்தை ஆழ்வார், நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே புரிய வைக்கிறார். இதற்காக மூன்று பாசுரங்களை இப்போது கேட்கப் போகிறோம். முதல் பாசுரம், கொண்ட பெண்டிர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால்
ஆதல் மற்றியாதுமில்லை எண்டிசையும் கீழும் மேலும் முற்றகும் குண்டபிரான் தொண்டரோமாய் உயலல்ல இல்லை கண்டீர் துணையே. இதிலே உறவு என்கிற அர்த்தம் கிட்டத்தட்ட வரும்படியாக உற்றார் என்ற பதமும் சுற்றத்தவர் என்ற பதமும் கடைசியிலே துணை என்ற பதமும் இருக்கிறது. நாம் உலகத்திலே யாரை உற்றார் என்றும் சுற்றத்தவரும் என்று கருதுகிறோமோ அவர்கள் கைவிட்ட நிலையிலே நமக்கு துணையாக நிற்பவன் பகவான் என்று சொல்கிறார். இதிலே உறவினர்களுடைய தீண்டையும் எம்பெருமானுடைய உதவியையும் சேர்த்து பாடுகிறார். உம்மணி கோவிலே உறவும் நீயே துறவா தொழிகளின் என்றதற்கு மற்ற உறவினர்களோடு பெருமாளை ஒப்பிடுவதும் மற்றவர் துறந்து போவார் என்று சொல்வதும் பெருமாள் மட்டும் துறக்காதவர் என்று சொல்வதும் முக்கிய கருத்தல்லவா? அதே கருத்துதான் இந்த திருவாய்மொழி பாசுரத்திலேயும் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த உறவினர்களுக்கு ஏன் விட்டு போகிறார்கள் என்றால் மூன்று குறைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு நம்மேல் அன்பு கிடையாது, அவர்களுக்கு சுயநலம் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் நமக்கு துன்பம் ஏற்பட்ட பொழுது துன்பத்தில் பங்கு கொள்ள விரும்ப மாட்டார்கள் என்று மூன்று காரணங்களாலே துறக்கிறார்கள். இதற்கு மாறாக பகவான் நம்மிடம் ஸ்நேகம் கொண்டவர், நம்முடைய நலத்தையே விரும்புபவர், துன்பத்திலேயும் நம்மை துறக்காதவர். ஆகையாலே அவரே நமக்கு உண்மையான உறவு, அவர் ஆபத் பந்து என்று சொல்ல வருகிறார். திருவாய்மொழியிலே மூன்று பாசுரங்கள் கேட்கப் போகிறோம், இப்போது ஒன்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களே பாருங்கள் என்று ஆரம்பிக்கிறது முதல் பாசுரத்தினுடைய அர்த்தம். வி கே ராமானுஜாச்சாரிய சுவாமி என்பவர் திருவாய்மொழிக்கு தமிழிலே நமக்கு புரிகிற தமிழிலே அர்த்தத்தை எழுதியிருக்கிறார். சென்ற நூற்றாண்டுக்காரர். அவருடைய புஸ்தகத்தை வைணவன் குரல் என்பவர் என்ற பத்திரிகை அலுவலகம் பதிப்பு செய்திருக்கிறது. அதன்படி அதில் உள்ள வாக்கியத்தை இன்னும் சிறு சிறு வாக்கியங்களாக்கி இப்பொழுது இந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு அர்த்தத்தை கேட்போம். கண்டீர் என்று முடிகிறது. நீங்களே பாருங்கள், நீங்கள் சில பேரை பெரிய பந்துக்களாக நினைத்திருக்கிறீர்கள். முதலிலே கொண்ட பெண்டிர் என்ற மனைவிமார்கள், அடுத்து மக்கள் என்ற புத்திர புத்திரிகள், மூன்றாவதாக உற்றார் என்ற நெருங்கிய உறவினர்கள், நாலாவது சுற்றத்தவர் பாந்தவியத்தினாலே சுற்றி இருக்கிறவர்கள் இதர பந்துக்கள், ஐந்தாவது பிறர் என்பவர்கள் பந்துக்கள் போன்று இருக்கிற மற்ற ஜனங்கள் நண்பர்கள் முதலீடுகளை கொள்ளலாம். கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறர் என்று ஐந்து பருவாக்களை சொன்னார் பந்துக்களிலே. அவர்கள் எல்லோரும் கண்டதோடு பட்டார்கள், உங்களிடத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அதோடு தொடர்பு கொண்டவர்கள். உங்களிடத்திலே சாட்சாத் சம்பந்தம் கிடையாது, உங்களாலே அவர்களுக்கு ஆக வேண்டியது ஒன்று இருக்கிறபடியாலே அதை கண்டு அதோடு பட்டவர்களே என்று உங்களோடு நேரடியாக பட்டவர்கள் அல்ல, உண்மையில் உங்கள் பால் அன்பு உடையவர்கள் அல்ல. இதை நீங்களே சொந்த அனுபவத்தாலே உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் எம்பெருமானப்படி கிடையாது, உங்களிடமிருந்து அவன் அடையக்கூடிய பவன் பலன் என்று அவனுக்கு எதுவும் இல்லை, அவன் அவாப்த சமஸ்த காமம். உங்கள் பால் உண்மையான அன்பு வைத்திருப்பவன் ஏனென்றால் அவன் உங்களுக்கு தாயும் தந்தையும் ஆனவன், குழந்தையிடம் இருக்கிற வாத்சல்யம் அவனுக்கு உங்களிடம் இருக்கிறது.
உறவு முறை அது தவிர வேறும் இருக்கிறதே. அவனுக்கு தொண்டர் நீங்கள் என்ற உறவு கொள்ளுங்கள், நீங்கள் உய்ய முடியும். உய்ய என்றால் உஜ்ஜீவிக்க, உயர்த்து போக. உங்களுக்கு வேறு துணை கிடையாது என்று முடிகிறது இந்த பாசுரம். தொண்டரோமாய் உயர்லால் இல்லை கண்டீர் துணையே. இதிலே தொண்டரோமாய் என்று அவர்களையும் தன்னையும் சேர்த்து கொள்கிறார். நாம் எல்லாரும் தொண்டர்களாக ஆவோம், அது தவிர நமக்கு உய் உபாயம் கிடையாது என்று. ஆனால் கண்டீர் என்று சொல்லும் பொழுது தன்னையும் அவர்களையும் பிரித்துக் கொள்கிறார். நீங்கள் பார்த்தீர்களா, வேறு துணை இல்லையே என்று. நாம் என்று ஒரு இடத்திலும் நீங்கள் என்று ஒரு இடத்திலும் இருக்கிறது. அவனுக்கு உறவு கொண்டவர்கள் தொண்டர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களோடு கூட நானும் சேர்ந்து கொள்கிறேன். ஆனால் வேறு உறவுகள் கிடையாது என்பதை சொல்லும் பொழுது என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து விட்டீர்களா இல்லையா என்பது தெரியவில்லை. இப்பொழுது திருவாய்மொழியிலே அதற்கடுத்த பாசுரம் இதே மாதிரி மற்ற உறவுகள் எல்லாம் உபயோகமற்ற உறவுகள் என்று சொல்லி காண்பிக்கிற பாசுரம். துணையும் சகாரும் ஆகுவார் போல் சுற்ற தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர் கனை ஒன்றேயே மரமும் எய்தவெம் கார்முகிலை உணையென்றுய போகிலல்லால் இல்லை கண்டீர் பொருளே. அவர்கள் துணை போல் இருக்கிறார்கள், ஆனால் துணையாக இருப்பவன் பகவான் ஒருவனே. துணை போல் இருப்பவர்கள் எதற்காக துணை போல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அணையும்படியான ஆக்கம் நம்மிடம் இருக்குமோ என்று எதிர்பார்த்து துணை இருக்கிறார்கள். அணைவதற்காக, வேறொன்றை அணைவதற்காக நமக்கு துணை வந்திருக்கிறார்கள். ஆனால் பகவான் அப்படி இல்லை. நமக்கு துணையாக இருப்பவன் அவன், அதற்காக வென்று நமக்காக வென்று கனை ஒன்றை வைத்திருப்பவன். இப்படி கனை கொண்டு உதவுபவன் துணையாக நிற்கும் பொழுது வேறொன்றை அணைய வந்தவர்களின் துணை நமக்கு எதற்கு என்று கேட்கிறார் ஆழ்வார். இப்பொழுது பாசுரத்தின் அர்த்தம் பதவுரை. கே ராமானுஜாச்சாரியரை அனுசரித்து உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் சுற்றத்தாரும் பெறும் என்று இருக்கிறது. துணையும் சார்வும் ஆகுவார் போல் இருப்பர். துணை என்றால் கூட இருந்து இன்ப துன்பங்களில் பங்கு கொள்பவர்கள். சார்வு என்றால் தாங்கியாக நின்று கொண்டோ நம்மளுடைய சுமையை குறைப்பவர். உங்களோடு இந்த துன்பங்களில் துணை நிற்பவர் போலவும் உங்களை தாங்கக்கூடியவர் போலவும் இருப்பார்கள் போல் என்று பலர். துணையும் சார்வும் ஆகுவார் போல் அதுபோல இருப்பார்கள். மேலுக்கு அப்படி, வேஷம் அப்படி, அப்படி தங்களை காட்டிக் கொள்ளுவார்கள். உண்மையிலே அவர்களுடைய நோக்கு, அவர்களுடைய அந்த சுற்றத்தார் பிறர் நண்பர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நோக்கு விருத்தியானது வேறொன்றிலே இருக்கும். உங்கள் செல்வத்திலே ஒரு பகுதியையேனும் தாங்களும் கை கொள்ளலாம் என்ற வாய்ப்பு இருக்குமா என்று காத்திருக்கிறார்கள். அணைய வந்த ஆக்கம், ஆக்கம் என்றால் செல்வம், அதை தாங்கள் அணை வேண்டும் என்பதற்காக. அதற்காக அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அட்டைகள் போல் சுவைப்பர். அட்டைகள் என்று ஒரு பூச்சி வகை, அட்டை பூச்சி. சில பேர் பார்த்திருக்கலாம், அது கையிலோ காலிலோ ஒட்டி கொண்டு விட்டதானால்
மிகவும் திருடமாக ஒட்டி கொண்டு விடும். அது பிரித்தெடுப்பதே கஷ்டம். அதை ஓட்ட வேண்டும் என்றால் கொஞ்சம் ரத்தம் சிந்தித்தான் அதை பிரித்தெறிய வேண்டியிருக்கும். அப்படி நம் மீது ஒட்டிக்கொண்ட அந்த அட்டை பூச்சி என்ன பண்ணும் என்றால் அது தனக்கு ஆகாரமாக நம்முடைய ரத்தத்தை எடுத்து சுமைத்துக் கொண்டிருக்கும். அதிக நெருக்கம் கொண்டு ஒட்டிக்கொள்ளும், சிறிது சிறிதாக ரத்தத்தை உறிஞ்சும். இதுதான் சரியான உவமை இந்த உறவுக்காரர்களுக்கும். ஒட்டிக்கொள்ளுதல், உறிஞ்சுதல், பயன்பெறுதல் என்ற இந்த மூன்றும் இந்த உறவுக்காரர்களுக்கும் அந்த அட்டைகளுக்கும் பொதுவான பண்புகள். அட்டை ஒட்டிக்கொள்வது போலே திடமாக ஒட்டிக்கொள்கிறார்கள். அட்டை உறிஞ்சுவது போலே நம்மிடம் இருக்கும் வாரத்தை அவர்கள் உறிஞ்சி எடுத்துக் கொள்கிறார்கள். அதனால் கிடைத்து வரும் பயனை அட்டைகள் பெறுவது போலே இவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அட்டைகள் போல் சுவைப்பர், எப்போதேனும் அட்டைகளாலும் நமக்கு பயன் உண்டு என்பது உண்மைதான். அட்டை பூச்சியை வைத்துக் கொண்டு நாம் உபயோகங்களையும் பெற முடியும். அது போலவே உறவினரும் தான். உறவினர்களாலே உபயோகமே இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அவர்களை அதிகமாக மலை போல நம்பக்கூடாது. பகவானை சார்ந்திருங்கள். அவன் கார் முகில் போல கருப்பான மேகம் நமக்கு ஜீவன ஆதாரமான மழையையே தருகிறதல்லவா, அதுபோல நமக்கு மிகவும் அவசியமானதை எல்லாம் அளிக்கக்கூடியவன் பகவான். அவன் புனை போல, புனை என்றால் தெப்பம், தெப்பம் என்பது தண்ணீரில் தத்தளிப்பவரை தீரத்துக்கு சேர்க்கிற உபாயம். கரை தேற்றுபவன், அக்கறையில் அடைவிப்பவன், மிகவும் அக்கறையுடன் இருந்து அக்கறையில் கொண்டு சேர்ப்பவன். அவன் ஒருவனை தவிர மற்றவர்களாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் மராமரம் ஏழி எய்தது என்று ஒரு கதை இருக்கிறதே ராமாயணத்திலே, சுக்ரீவ விருத்தாந்தத்திலே. அது எதற்காக என்றால் தன்பால் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக அல்லவா அது. அதனாலே நாமும் அவனை நம்ப வேண்டும். அவனை நம்புங்கள், அவனை பற்றி கொள்ளுங்கள், அவனிடமிருந்து உதவி பெறுங்கள். ஒரு துணை இருந்ததென்றால் நாம் என்ன பண்ணுகிறோம், இந்த தெப்பத்தில் ஏறி அமர்ந்தால் நாம் கரை சேரலாம் என்று முதலில் நம்புகிறோம். பிறகு தெப்பத்தில் ஏறி உட்காருகிறோம். பிறகு தெப்பத்தின் மூலமாக கரையில் சேர்கிறோம். அதுபோல துணை போல அவன் என்றால் அவனை நம்புங்கள், அவனை பற்றி கொள்ளுங்கள், அவனுடைய உதவியை நீங்கள் பெறுங்கள், பலன் பெறுங்கள். வேறு யாரையோ உறவு என்று நம்ப வேண்டாம் என்று இந்த இரண்டாவது பாசுரத்தின் அர்த்தம். இப்பொழுது அதே திருவாய் மொழியிலே அதற்கடுத்த பாசுரம், அதுவும் உறவும் நீயே துறவா தொழிதல் என்பதன் கருத்தையே விளக்க வந்த பாசுரம். அதாவது இந்த பாசுரத்தின் கருத்தை தான் தேசிகன் அப்படி வடித்துக் கொடுத்திருக்கிறார். பாசுரம், பொருள் கை உண்டாய் செல்ல போற்றி என்று இருள் கொள் துன்பத்தின்மை காணில் என்னே என்பாருமில்லை மருள் கொள் செய்கை சுரர்மங்க வடமதுரை பிறந்தார்க்கு அருள் கொள் ஆளாக்குயலல்லால் இல்லை கண்டீர் அரணே. இதனுடைய அர்த்தம், உங்களிடம் பணம் புரண்டால் பொருள் என்றது என்பது இங்கே அர்த்தம். பணம், திரவியம், திரவினம்,
உங்களிடம் பணம் புரண்டால் உங்களை சுற்றிலும் நிறைய பேர் துதி பாடிக்கொண்டிருப்பார்கள், போற்றி என்று ஏற்றி எழுவர். நீங்கள் ஏமாற வேண்டாம். உங்களை வருத்துகிற ஏழ்மை ஏற்பட்டால் என்ன ஏது என்று கேட்பதற்கு ஒரு பூதூர் கூட இருக்காது. அவர்கள் உங்களை விட்டு காத தூரம் ஓடுவார்கள். உங்களிடம் பணம் புரண்ட பொழுது உங்களிடம் ஒட்டி கொண்டவர்கள் எல்லாம் அந்த பணம் இல்லாத போது விலகி போவார்கள். நீங்கள் அவர்களையெல்லாம் சார்வாக நம்பியிராமல் வடமதுரை பிறந்த மாயனுக்கு ஆளாகுங்கள், கைங்கரியம் பண்ணுங்கள். இது ஒன்றே நீங்கள் உய்யும் உபாயம். இல்லாவிட்டால் வேறு பாதுகாப்பு, அரண் என்றால் பாதுகாப்பு, உங்களுக்கு கிடையாது. இவ்வாறாக அடுத்தடுத்த மூன்று திருவாய்மொழி பாடல்களில் சொன்ன ஒரே கருத்து, நம் உறவினர்கள் நமக்கு பெரிதாக பயன்பட மாட்டார்கள், நம்மை விட்டுவிடவும் தயங்க மாட்டார்கள். இதற்கு மாறாக எம்பெருமான் நமக்கு என்றும் துணை நிற்பான் என்கிற கருத்து. இதை விட நன்றாக விளக்க முடியாது உறவும் நீயே துறவாதொழிதலின் என்பதை. இந்த உறவினர்கள் எல்லாம் உபயோகம் இல்லாதவர்கள் என்று கூறிய நம்மாழ்வாரை விட ஒருபடி மேலே போய் இந்த உறவினர்கள் எல்லாம் நமக்கு வியாதிகள் போல விட்டொழிக்க வேண்டியவர்கள் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். கடைசி ஆழ்வார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் என்று பெரிய திருமொழி பாசுரம். தாயார் தகப்பனார், தாரம் அதாவது மனைவி, கிளை கீழ் சுந்ததி மக்கள், பிள்ளைகள் பெண்கள், இவர்கள் எல்லாரும் நோயே, வியாதிகள் தான் நமக்கு. வியாதிகள் நம்மை எப்படி துன்புறுத்துமோ அதுபோல சுற்றத்தார்கள் இந்த உறவினர்களை. வியாதிகள் என்று திருமந்தை ஆய்வால் சொல்லுவது போல காணல் நீர் ஏமாற்றுபவர்கள் என்று சொல்வார் திருத்தச்சி நம்பிகள். புத்திரதார கிரகேத்ர மிருக கிருஷ்ணாம்பு புஷ்கலே என்பார். காணல் நீர் இருக்கிறது, வெயில் காலத்திலே நீர் இருப்பது போல ஒரு தோற்றத்தை மட்டும் அளித்து அருகில் சென்றால் நீர் இல்லாமல் போகுமே, அந்த காணல் நீர் ஏமாற்றுவது போலே இவர்களிடமும் இறுதியிலே ஏமாற்றம்தான் மிஞ்சும். இதே கருத்தை வேறு விதமாக குலசேகரன் முகுந்த மாலையிலே சொல்கிறார். தாராவர்த்தே தனய சகஜ கிராக சங்கா குலேச. இந்த சம்சாரத்தை ஒரு சமுத்திரமாக ரூபணம் பண்ணினால் அதிலே மனைவி என்பவள் நம்மை சுழற்றி அடித்து அமுக்குகிற நீர் துகள். புதல்வன் உடன் பிறந்தான் இவர்கள் எல்லாம் அந்த நீர்நிலையிலே இருக்கிற முதலைகள், நம்மை குதறி எடுத்து விடுபவர்கள். ஜாகிரதை என்கிறார் குலசேகரன். உறவினரை வர்ணித்த உடனே பெருமாளை ஒப்பிடுவது இங்கேயும் தொடர்கிறது. திருவாய்மொழியிலும் அது நடந்தது, மும்மணி கோவையிலும் அது நடக்கிறது. பெரிய திருமொழியிலேயும் அது நடந்தது. முகுந்த மாலையிலேயும் உறவினரை வர்ணித்த உடனே அவர்களோடு பெருமாளை ஒப்பிடுவது. எப்படி ஒப்பிடுகிறார்? பாதம் போஜே வரத பவதோ பக்தி நாவம் பிரயச்ச. அதே சமுத்திரத்திலேயே பெருவாள் நமக்கு ஒரு படகையும் கொடுத்திருக்கிறார். எந்த சமுத்திரத்திலே நீர்த்துழல்கள் நம்மை மாற்றி வைக்கின்றனவோ, எந்த சமுத்திரத்திலே முதலைகள் நம்மை குதறுகின்றனவோ, அதே சம்சார சாகரத்திலே பெருமாள் நமக்கு ஒரு துணையை, ஒரு படகை, நாவம்
கொடுத்திருக்கிறார். அது என்ன என்றால், ஆதாம் போதே பக்தி, பெருமாளுடைய திருவடிகளிலே பக்தி பண்ணுவது என்கிற படகு இருக்கிறது. அந்த படகின் துணை கொண்டு நாம் கரையேற முடியும். அந்த படகின் துணையை தருபவரும் அவரே தான். வரத வரம் தருகிறவனே பிரயச்ச, எனக்கு அந்த படகை நீ கொடு என்று கேட்கிறார். பெருமாளை பிரான் என்றும் துணை என்றும் கூறினாரே நம்மாழ்வார், உறவு என்று கூறவில்லையே. ஆனால் மும்மணி கோவிலே உறவும் நீயே என்று சொல்லியிருக்கிறாரே என்று எதிர்பார்த்தால், இவ்விடத்திலே ரத்னாவளி ஸ்லோகம் இப்படி இருக்கிறது. ரத்னாவளி என்பது திரமிண்டோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்கிற பெரிய பெயருடைய சுருக்கம். அது திருவாய்மொழி பாசுரங்களில் இருக்கிற பாரமான கருத்துகளை சுருக்கமாக வடித்து எடுத்து கோர்த்து கொடுக்கிறது சம்ஸ்கிருதத்திலே. அது இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் கொண்ட பெண் பெருமக்களுற்றார் என்று ஆரம்பிக்கிற பாசுரங்கள் வரும்போது எந்த சாரத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறது என்றால், என்கிறது தாத்பரியர்க்காவளி ஸ்லோகம் அப்படி ஆரம்பிக்கிறது. அதாவது பகவானவன் ஆபத் பந்து, ஏற்கனவே போன வாரத்திலே அவன் சகலவித பந்து, அவன் சத்புருஷர்களுக்கு பந்து, அவன் வீணர்களுக்கு பந்து என்றெல்லாம் பலவிதமாக பார்த்தோமே, அதிலே இன்னும் ஒரு படியாக அவன் ஆபத் பந்து, உனக்கு ஆபத்து நேரிடும் பொழுது அவன் துணை நிற்கிற உறவினன். இதைத்தான் இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் சொல்வதாக தேசிகனுடைய சாரோத்தாரம். ஆபத் பந்து நமக்கு ஆபத்துகள் நேரும் போது நம் பந்துவாக நிலைப்பவன் பகவான் என்று அவனுக்கு கீர்த்தி ஏற்பட்டிருக்கிறது. ஆபதாம் அபகர்த்தாரம் என்றும் ஆபன்னானாம் பராயணம் என்றும் எல்லாம் ரிஷிகள் அடிக்கடி பேசுகிறார்கள் அவன் ஆபத் பந்து என்பதை. ஆனாலும் திவ்ய பிரபந்தத்திலேயே அவனை நமக்கு பந்துவாக சொன்னது உண்டா என்று கேட்டால், இதோ பெரிய திருமொழியிலே ஒரு பதிகமே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஒரு நல் சுற்றம் என்று அவன் தாய் தந்தை மனைவி மக்கள் போல சுற்றம் ஆனவன், ஆனால் அவர்களிடமிருந்து வாசி உடையவன். என்ன என்றால், இவன் நல் சுற்றம், அவர்கள் மாறாக தீய சுற்றம். இன்னும் ஒரு வித்தியாசம், இவன் ஒரு நல் சுற்றம், அவர்கள் பத்த தீய உறவினர்கள். இப்படி நல் சுற்றமானவன் நமக்கு அவன் ஒருவனே ஆகையால் ஒரு நல் சுற்றம். இங்கே மும்மணி கோவையிலும் கூட உறவும் நீயே என்று ஏகாரத்தின் அர்த்தம் என்ன, நீ என்று சொல்லாமல் நீ ஏ என்று ஏன் சொன்னார் என்றால், அவன் ஒருவன் தான், வேறு யாரும் அப்படி கிடையாது. அவன் ஆபத் பந்து என்பதை வார்த்தை வேடிக்கையுடன் பேசுவார் தேசிகன். வார்த்தைகளிலே இரண்டு விதமான வேடிக்கைகள் அதிகம். ஒன்று பிராசம் என்று பெயர், இன்னொன்று ஸ்லேஷம் என்று பெயர். பிராசம் என்றால் ஒரே எழுத்தை திரும்பி திரும்பி ஆவர்த்தி பண்ணுவதாலே ஒரு சமத்காரத்தை ஏற்படுத்துவது. ஸ்லேஷம் என்றால் ஒரு பொருளுக்கு பல, ஒரு மதத்துக்கு பல பொருள்களை சொல்லி வேடிக்கை பண்ணுவது. இப்பொழுது பெருமாள் நமக்கு ஆபத்திலே பந்துவாக இருக்கிறான் என்பதை தேசிகன் என்று சொல்கிறார் என்றால், துறவி துணியில் துணை என்கிறார். துறவி துணி துணை என்று மூன்று பதங்கள். துணி என்றால் துன்பம் என்று அர்த்தம், துணை என்றால் உதவி செய்பவன் என்று அர்த்தம், கூட வருபவன் என்று அர்த்தம். துன்பத்தில் துணை நிற்பவனை துணியில் துணை என்று சொல்லலாம். துறவி என்று சொல்கிறாரே, அதற்கு நாம் நினைக்கிற அர்த்தம் கிடையாது. துறவி என்றது அதே துரத்த என்ற பதத்திலிருந்து ஏற்பட்டாலும் சன்னியாசி என்பது அர்த்தம் கிடையாது. மற்ற துணைகள் எல்லாம் துறந்த நிலை இருக்கிறது,
உறவு துணை இல்லாமல் போயிற்று, பொருள் துணை இல்லாமல் போயிற்று, இப்படி எல்லா துணைகளும் இல்லாமல் ஏற்பட்ட நிலை இருக்கிறதே அதுதான் துறவி நிலை. அது நமக்கு ஏற்படும் பொழுது, அதனாலே நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது, துறவியினாலே ஏற்பட்ட துன்பத்தின் போது துணையாக இருப்பவன் இடம். இந்த மாதிரி வார்த்தை வேடிக்கைகள் பகவானுக்கு பிடிக்கும். எப்படி பூ மாலை இருக்கிறதோ அது போல பா மாலை தருகிறார்கள் கவிஞர்கள். அதாவது இது புஷ்பங்கள் போலே நாம் அவனை போற்றுகிற துதிக்கிற பாசுரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு புஷ்பம் போலே. புஷ்பத்துக்கு எப்படி ஆகாரத்தாலும் நிறத்தாலும் மற்றும் வாசனையாலும் உயர்வு ஏற்படுகிறதோ, அதே போல இந்த பாசுரங்களாகிற புஷ்பங்களுக்கும் அதில் இருக்கிற அலங்காரங்களாலே ஒரு உயர்வு ஏற்படுகிறது. அந்த அலங்காரங்களிலே ஒன்று இந்த சொல் அலங்காரம் என்பது. சுரவி துணியில் துணையாம் பரமை விவரிக்கும் வகை என்பதற்கு அடுத்த வரியிலே, இது தேசிக பிரபஞ்சத்திலே அதிகார சங்கிரகம் என்ற புத்தகத்திலே இருக்கிறது, உறவித்தனையின்றி என்கிறார். ஆகையினாலே இந்த அதிகார சங்கிரக பாசுரத்திலேயும் உறவையும் துறவையும் சேர்த்து பேசிதான் அவன் ஆபத் பந்து என்பதை விளக்குகிறார். மும்மணி கோவை வரியிலும் அதேதான், உறவும் நீயே துறவா தொழிதலின் என்று. நீ துறவில்லாத உறவு, இதுவரை உறவும் நீயே துறவா தொழிதலின் என்ற வரியின் ஏழெட்டு முக்கிய கருத்துகளிலே முதல் மைய கருத்தை புரிந்து கொண்டோம். இப்போது இரண்டாவது முக்கிய கருத்து, பெருமாள் நம்மை துறவாதொழிகிறார், அதாவது கைவிடுவதே கிடையாது என்கிற கருத்து. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது முதுமொழி. இதை ராமருடைய பேச்சு ஒன்று மூலம் விளக்குகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானங்களிலே. ராமாயணத்திலே யுத்தகாண்ட கதை, விபீஷணன் ஆகாசத்திலே வந்து நின்று முறையிடுகிறான், தன்னை ராமருடைய கட்சியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறான். சுக்ரீவர் முதலியோருடன் மந்திராலோசனை நடைபெறுகிறது, சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று. அப்பொழுது அங்கதன், சுக்ரீவன், ஜாம்பவான், ஹனுமான் என்று ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி, ஆளுக்கு ஒரு தீர்மானமும் சொல்லுகிறார்கள், ஆலோசனையும் சொல்லுகிறார்கள், வேறுபட்டிருக்கிறது. இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டியவன் சக்கரவர்த்தி திருமகன் ராமன். இவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டுவிட்டு ராமன் பேசுகிற வார்த்தை இது. என்ன வார்த்தை? நான் உறவை துறக்க மாட்டேன் என்கிற வார்த்தை. ராமாயணத்திலே சொன்ன துறவாமை என்ன என்றால், நம்பி வந்தவனை துறக்க மாட்டான் ராமன். அபய பிரதான சாரம் என்று தேசிகருடைய ஒரு கிரந்தம் இந்த ராமாயண வரிக்கு சுவாரஸ்யமாக அர்த்தம் விளக்கம் தருகிறது. அதிலிருந்து மணிப்பிரபாள சூக்தியை ஒரு தடவை சாதுபட கேட்போம். நத்யதேயம் இவன் பரித்யாஜ்யனோ பரிகிராஹ்யனோ என்ற மீமாம்சை எதற்கு விருப்பாகிறது? சரணாகதன் என்ற சப்தத்தை செவிப்படுத்தினவத்தனை நாம் விடவல்லோமோ என்று நத்தியஜெயம் என்பதற்கு அர்த்தம் எழுதுகிறார். நத்தியஜெயம் என்றால் நான் விடமாட்டேன் என்று அர்த்தம். என்ன கருத்திலே சொல்கிறார் என்றால், இவனை நாம் விட்டுவிட வேண்டுமா அல்லது இவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கவனா என்கிற அலசல் எல்லாம் எதற்காக? இவன் ராகவம் சரணங்கதா என்று சொல்லி சரணாகதி பண்ணிவிட்டான். அந்த வார்த்தை ஒன்றே போதுமே. சரணாகதன் என்ற வார்த்தையை என் காதில் போட்ட மாத்திரத்தினாலேயே செவிப்படுத்தினவத்தனை, சரணாகதன் என்ற சப்தத்தை செவிப்படுத்தினவத்தனை, என் காதிலே அந்த சுத்தம் விழுந்த மாத்திரத்திலேயே, பிறகு யோசனை எதுவும் பண்ணாமலே நாம் விடவல்லோமோ, நாம் அவனை விட முடியாமல் ஆகிவிட்டோம். சரணாகதிக்கு அவ்வளவு பெருமை.
அவனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த அலசல்கள் எல்லாம் தேவையில்லை. இந்த அலசல்களை பண்ண சொன்னதனே அவன் தான் முதல்ல பிறகு தன்னுடைய தீர்மானத்தை வெளியிடுகிறான். அடுத்த பதம், அவனை விடமாட்டேன் என்று சொன்னவுடனே என்கிறார் ராமர், எப்படி இருந்தாலும் விடமாட்டேன் என்று அர்த்தம். சரணாகதனுக்கு குணங்கள் இல்லையே ஆகிலும், தேசிகனுடைய வார்த்தை, தோஷங்கள் திரிபுரங்களே ஆகிலும் இவனை கை கொள்ளுதல் பரிவராமார்க்கு அபிமதமன்றே ஆகிலும், இவனை கை கொண்டால் மேல் திருஷ்டா திருஷ்ட பிரத்யவாய சகஸ்திரம் உண்டே ஆகிலும், ஒருபடிக்கும் நாம் இவனை விடமாட்டோம். அவ்வளவு உறுதி சரணாகத பரித்ராணத்திலே. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், புகழடைந்தவனிடம் நான் குண பரீட்சை எல்லாம் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். அவனிடம் நல்ல பண்புகள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அவன் என்னை சரணமடைந்து விட்டான் அது போதும் எனக்கு. அவனிடம் தீய பண்புகள் மலிந்திருந்தால்தான் என்ன, இவனை நம்மோடு சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்று நம் கட்சிக்காரர்கள் வாதாடினால்தான் என்ன, நான் அவர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டேன். இங்கே சுக்ரீவன் ஜாம்பவான் அம்பவன் அங்கதன் முதலியவர்கள் எல்லாம் விபீஷணனை சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்று தான் சொல்கிறார்கள். பரிவரானார்க்கு அபிமதம் அன்றே ஆகிலும், அப்படியெல்லாம் அவர்கள் நம்மிடம் பதிவு கொண்டவர்கள் எல்லாம் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவன் சரணாகதி பண்ணிவிட்டானே, சரணாகதி பண்ணினவர்களெல்லாம் விட முடியாது. அவர்கள் யோசித்தபடியே இவனை ஏற்பதாலே தீய விளைவுகள் யுத்தத்திலும் தர்மத்திலும் ஏற்பட்டால்தான் என்ன, அவர்கள் என்ன யோசித்தார்கள், இவனை சேர்த்துக் கொண்டால் நமக்கு பாதகம் வரும், இந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்க முடியாமல் போகும், ஏனென்றால் அவன் எதிராளியின் கட்சியிலிருந்து நமக்குள்ளே புகுந்திருக்கிறான், தர்மத்திலேயும் நமக்கு பாதகம் வரும், அது அதர்மமான காரியமாகும் விவேகனை ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் அவர்கள் வாதாடுகிறார்கள். ஒன்று திருஷ்ட பிரத்யவாயம், இன்னொன்று அதிருஷ்ட பிரத்யவாயம். பிரத்யவாயம் என்றால் தீங்கு. இப்படி சகஸ்ரம் பிரத்யவாயங்கள் தீமைகள் பின்னாலே ஏற்பட்டாலும் கூட சரணாகதனை கைவிட முடியாது. எது எப்படியானாலும் நான் என்னிடம் புகழடைந்தவனை கைவிட முடியாது என்று இவ்வளவு கருத்தும் என்கிற பதத்திலே அடங்கி இருக்கிறதாம் தேசிகன் விளக்குகிறார். எப்படியானாலும் விடமாட்டேன் என்கிறான் ராமன். பகவான் துறவாதி இருப்பவன் என்பதை இந்த விபீஷண சரணாகதி விற்பாந்தம் மிக நன்றாக தெரிவிக்கிறது. உறவும் நீயே துறவாதுவிதலின், இதே கருத்தை, கடவுள் கைவிட மாட்டார் என்ற கருத்தை கிரந்த சதுஷ்டயம் என்று நாலு உத்கிரந்தங்கள் இருக்கின்றனவே, பெரிய நூல்கள் புத்தகங்கள், அவை நாளும் நாலு விதமாக சொல்லும் என்பது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஏழு எட்டு கருத்துகளிலே மூன்றாவது கருத்து ஆகும். கிரந்த சதுஷ்டயத்திலே ஒன்றானது ரகசிய திரய சாரம் என்பது நாளிலே ஒன்றும். அதிலே ஒரு வரி, பிரபன்னனை சரண்யன் ஒரு காலும் கைவிடான், இது சரண ஸ்லோகாதிகாரத்திலே இருக்கிறது. பிரபன்னம் நத்யஜதி என்று இதை சம்ஸ்கிருதத்தில் அனுவதித்து ஒரு வியாக்கியானம் சொல்லுகிறது. அங்கே ரகசியத்ரயசாரம் தான் எப்படி சொல்கிறது என்றால், இந்த உயர்ந்த நாலு கிரந்தங்களிலே ஒன்றான கீதா பாஷ்யம் என்ன சொல்லுகிறது, கீதையிலே கண்ணன் என்ன சொல்கிறான் என்றால், நமே பக்த பிரணஷ்யதி, ஒருவன் என்னுடைய பக்தன் என்று வந்துவிட்டால் அவன் அழிய மாட்டான், என்னிடம் பக்தி கொண்டவனை நான் அழிய விட மாட்டேன், நான் ரட்சிப்பேன் என்று உறுதி கூறுகிறான் கண்ணன். மாம்ஜி என்று இன்னொரு ஸ்லோகம் பகவத்கீதையிலே, பார்த்தா அர்ஜுனனே என்னை ஒருவன் அடைந்து விட்டால் ஆசிரியத்து விட்டால் அவன் கீழ்த்தரமான யோனியிலே பிறந்தவன் ஆனாலும் கூட அவனை நான் கைதூக்கி விட்டு விடுவேன், ஆசிரியரை நான் கடை தேற்றியே தீருவேன் என்கிறான் கிருஷ்ணன். இதே கருத்தை ஆழ்வார் திருவாய்மொழியிலே, அதாவது இந்த நாலு உத்கிரந்தங்களிலே மூன்றாவது உத்கிரந்தமான பெரிய கிரந்தமான பகவத் விஷயத்திலே நம்மாழ்வார் கூறுகிறார், விடலில் சக்கர கண்ணலை மேவல்
இந்த திருவாய்மொழி வரியிலே முதலிலே ஒரு விடலில் என்ற பதம் இருக்கிறது, இரண்டாவது விடலில் என்று ஒரு பதம் இருக்கிறது. முதலில் விடலில் சக்கரத்தன்னலை என்ற பதம், விடலில் என்றால் விடமாட்டாதா என்ற அர்த்தம், அது சக்கரம் என்பதிலேயும் அன்வயிக்கலாம், அண்ணல் என்பதிலேயும் அன்வயிக்கலாம். இந்த சக்கரம் அந்த அண்ணலை பெருமாளை விடலில் விடாது என்று பகவத் விஷயத்திலே சொன்னார். அந்த அண்ணலும் நம்மையெல்லாம் விடலில் அண்ணல், பரித்தியாகம் பண்ணாதவர். மறுபடியும் விடலில் என்று அடுத்த வரியிலும் வந்திருக்கிறது, மேவல் விடலில் இரண்டாவதிலே அன்பயத்திலே பகவான் பக்தனை விடுவதில்லை என்று அர்த்தம். இரண்டாவது வரியிலே வந்த அதே பதத்துக்கு ஆழ்வாரும் பகவானை விடுவதில்லை என்று கருத்து. இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று வலு கூட்டுபவை. பெருமாள் பக்தர்களை விடமாட்டான், ஆழ்வார்கள் போன்ற பக்தர்கள் பெருமாளை விடமாட்டார்கள். இரண்டிடத்திலேயும் விடலில் என்று இருக்கிறது. இதுதான் துறவாதுழிதலின் என்று மும்மணி கோவில் சொன்னது. இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று தார்ஜ்யம் தருபவை. நாலு கிரந்தங்கள் சொன்னோமே, அதிலே நாலாவதான ஒரு கிரந்தம் பெரிய கிரந்தமானது ஸ்ரீபாஷ்யம் என்பது. அதிலே இது பற்றி என்ன என்றால், முடிவிலே கடைசி அதிகரணத்திலே சொல்கிறார் துறவாமைக்கு இன்னொரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். என்ன கருத்து? சர்வேஸ்வரம் இருக்கிறானே அவனுக்கு இந்த ஞானி என்றவனை ஆசிரியத்து வந்திருக்கிறவன் மேலே அத்தியர்த்த பிரியம், அதிகமான பிரீத்தி இருக்கிற காரணத்தினாலே என்றெல்லாம் அவன் சொல்லி இருக்கிறபடியாலே அவனை அடைந்த பிறகு அவன் திரும்ப விடமாட்டானவனே சம்சார மண்டலத்துக்கு என்று அபுனராவர்த்தி. ஆஹா, துறக்க மாட்டான் என்பதற்கு கைவிட மாட்டான், அழிய விட மாட்டான், அவன் மேல் ஆசையை விட மாட்டான், அவனை திருப்பி சம்சாரத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று நாலு அர்த்தங்கள் நாலு புத்தகங்களிலே சொல்லியிருக்கிறேன். இதுவரை துறவாதொழிதலின் என்பதற்கு மூன்று கருத்துகள் கேட்டோம். இப்போது நாலாவது கருத்து துறவாதொழிதலின் என்று இருக்கிறது. யார் யாரை துறவாது என்பது மும்மணி கோவையிலே இல்லையே. இதுவரை பகவானானவன் நமக்கு நம்மை துறக்க மாட்டான், கைவிட மாட்டான் என்ற அர்த்தத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, வேறு விதமாகவும் அர்த்தங்கள் சொல்லலாமே என்பது இப்போது நாலாவது. இதுவரை பார்த்ததே பெருமாள் நம்பினவரை கைவிடுவதில்லை என்பது. இப்போ பார்க்க போவது வேறு சில. பெருமாள் பக்தனுடைய நெஞ்சத்தை விட்டு அகலுவதில்லை என்று ஒன்று, ஆழ்வார் முதலிய யோகிகள் எல்லாம் இவனை விடுவதில்லை என்று ஒன்று, அவனுக்கும் நமக்கும் உள்ள உறவானது விட்டு போவதில்லை, உறவுதான் துறவாது என்று இன்னொன்று. இந்த மேலும் மூன்று தாத்பரியங்களை சேர்த்து வைத்து நாலாம் கருத்தாக இப்பொழுது கேட்கப் போகிறோம். பெருமாள் நம்முடைய ஹிருதயத்திலே நெஞ்சத்திலே உள்ளத்திலே மனத்திலே வந்து அமர்ந்து விட்டான், அவன் இனி துறக்க மாட்டான், அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டான். சொல்கிறார் திருவாய்மொழியிலே, பெயரே உரைகின்றதினான் நின்று வந்து பேரே நின்று என்னென்று நிறைய புகுந்தான். இந்த இடத்திலே பேரேன் என்பதற்கு விட்டு அகன்று போக மாட்டேன் என்று அர்த்தம். தமிழிலே பேர்ந்து போவது என்று ஒன்று. இதுதான் துறவாது வழிதல். இதிலே இரண்டர்த்த வேடிக்கையை கவனிக்க வேண்டும். அவன் நம்மை துறவாதவன் என்கிற அர்த்தம் சிறந்ததே நம்முடைய மனசிலே பதிய வேண்டும் என்பதற்காக இங்கே புகுப்புகிறார் சேடையை. பேரே உருகின்றபிரான் பேரேன் என்றான் என்னும் பொழுது பேர் என்று ஒரு ஊருக்கு பேர், பேர் என்றால் பேர்தல் பண்ணி கரை பேர்ந்து போச்சு முதலியவற்றை போல ஒரு வினை சொல், துறந்து விடு இந்த இடத்தை என்று அர்த்தம். பெருமாள் பேரான் என்பது ரெண்டு விதமாகவும்,
திருப்பேர் நகரான் ஆனபடியாலே அவன் பேரான். நம்முடைய உள்ளத்திலிருந்து பேர்ந்து போக மாட்டான் ஆனபடியினாலே அவன் பேரான். உறவை துறக்க மாட்டான். பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்து விட்டான். அடுத்தது வேறே போக என் விடலே. எப்பொழுதுமே என்னை பிரிந்து போக விடவே மாட்டேன் என்கிறான். எனக்கு துணையாகவே நின்று கொண்டிருக்கிறான். ஆழ்வாரும் அவனை பிரிய விரும்புவதில்லை. அவன் போவேன் என்றாலும் இவர் விட மாட்டான். என் தலைமிஷையாய் வந்திட்டு இனி நான் போக வைத்தேன். அவன் வந்த பிறகு அவனை பிடித்து வைத்துக் கொண்டு விடுகிறார் ஆச்சார் ஆழ்வார். நான் போக விட மாட்டேன் என்கிறார். இதில் இந்த வரிகளிலே சொன்ன பிரி அப்படி இருக்கிறது, அதுதான் துறவில்லாமை என்று மும்மணி கோவிலில் துறவாது என்று சொன்னது தெரியாமல் அர்த்தமாகலாம். தேசிகனும் விடலில் பெரிய பெருமாள்மை பதங்களே என்று பெருமாளுடைய திருவடிகளை விடலில் திருவடிகள் என்கிறார். விட்டுப்போகாத திருவடிகள் அவை நம்மை விடுவதில்லை, நாமும் அவற்றை விடுவதில்லை. பெரிய பெருமாளே நம்மை விடுவதில்லை என்ற அர்த்தமும் இதில் உண்டோ? விடலில் பெரிய பெருமாள் என்று அன்பளித்தார். இந்த நாலாவது கருத்துக்குள்ளே கருத்துகளில் சொன்ன உள் கருத்துகளுக்குள்ளே கிளை கருத்துகளுக்குள்ளே கடைசியாக ஒன்று உறவு விட்டு போவதில்லை என்பது. உறவும் நீயே துறவாத ஒழிதலின் என்பதிலே நீ துரத்தவில்லை என்பது என்று சொல்வதற்கு பதில் இந்த உறவு துறவாது, உறவு விட்டு போகாது. உறவே ஒழியாது என்று திருப்பாவையிலே கூறியது. என்றுமே விட்டு போகாத சம்பந்தம் தொடர்ந்து அவனுக்கும் நமக்கும். சேஷேஷி பாவம் இருக்கிறதே அது விட்டு போகாது. மோட்சத்திலும் கூட நிலைத்திருப்பது என்பது நமது சம்பிரதாயம். வேறு சில பேர் சொன்னார்கள், இப்பொழுது இருக்கிற உறவு இருக்கிறதே அவன் பிம்பம் நாம் பிரதிபிம்பம், அவன் பரமாத்மா நாம் ஜீவாத்மா, அவன் ஒரு உபாதி வசத்தாலே இப்படி ஆயிருக்கிறான் என்று என்னென்னவோ உறவுகள் எல்லாம் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் விட்டு போகும் என்று சொல்கிறார்கள். மோட்சம் வந்துவிட்டால் அவனும் நாமும் ஒன்றுதான் என்று சில பேருடைய கொள்கை. இன்னும் சில பேர் இந்த உறவெல்லாம் விட்டு போகும், என்ன மோட்சம் என்றால் கல்லு போல ஆகிவிடுதான், அப்புறம் எந்த உறவும் கிடையாது என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் இதர சம்பிரதாயங்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே உறவு துறவாது. மோட்சத்திலேயும் அவன் சுவாமிதான், நாம் தாசர்கள்தான். ஒழிவில் காலமெல்லாம் உடனாகை முன் வழுவிழா வடிவை செய்ய வேண்டும் நாம். அப்படி ஒழிவில் காலமெல்லாம் வழுவிழா அடிமை செய்வதுதான் மோட்ச நிலை. இதுவரையில் உறவும் நீயே துறவாதொழிதலின் என்பதற்கு நாலு முக்கிய கருத்துக்களை கேட்டோம். அடுத்ததாக ஐந்தாவது கருத்து, பெருமாளுக்கு துறவாதொழிதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்றால், அவன் துறக்காதவன் என்றே பெயர் வைத்துக் கொண்டவன். விட்டுவிட மாட்டான் என்பதை தன்னுடைய பெயராகவே வைத்துக் கொண்டான். அச்சுதம் என்று சகஸ்ரநாமத்திலே மூன்று தடவை வருகிறது. முதல் தடவை சித்தி சர்வாதிரச்சுதா என்று வரும்பொழுது அந்த முதல் தடவை வந்த அச்சுதத்துக்கே இரண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறார் பராசர பட்டர். இரண்டு விதமாக விக்கிரக வாக்கியமும் சொல்கிறார். என்று சொல்லி அச்சுதன் ஒன்று. இன்னொன்று அவனை அவன் நழுவ விட மாட்டான் என்று நிறுத்தி ஸ்லோகம் எப்படி சொல்கிறது? அச்சுத என்று இரண்டாவது
अच्युतपुरुवत्वात् अच्युतः परिकीर्तितः आश्रितानां च्युतिर्यस्मात् न हस्ति सोऽच्युतैरितः. இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்றால், அச்சுதன் என்பதற்கு ரெண்டு அர்த்தம், நழுவாதவன் நழுவ விடாதவன் என்று. எவனிடமிருந்து நாமெல்லாம் நழுவ முடியாதோ அவன் அச்சுதன், எவன் நம்மை விட்டு நழுவ மாட்டானோ அவன் அச்சுதன். இவனும் துறக்க மாட்டான், பக்தர்களையும் தன்னை துறக்க விடமாட்டான். நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போ போக்குவனோ உன்னை என் தனிப்பே உயிரை என்றெல்லாம் திருவாய்மொழி பாடும்பொழுது பாடுவது போல, பிரிந்தாலே தரிக்காத நிலையை ஏற்படுத்தி விடுவான். பிரிய முடியாது நம்மாலே, பிரிவை தாங்க முடியாது. மைந்தனை மலராள் மணாளனை திங்கும் போதும் விடாது தொடரு கண்டாய், தூக்கத்திலே கூட அவனை விட முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் அவன் அச்சுதன். இது மிகவும் முக்கியமான திருநாமமாக இருப்பதாலே ஒவ்வொரு ஆசமனத்திலேயும் ஆரம்பத்தில் முதல் பெயராக ஓம் அச்சுதாய நமஹ என்று சொல் என்று விதித்திருப்பதாலே இந்த பெயரை குறைந்தபட்சம் 100 தடவையாவது ஒவ்வொரு நாளும் நாம் கீர்த்திக்க வேண்டும்படியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு இன்னொரு பெயர் துஷ்யவனஹ என்று. துஷ்யவனஸ்ப்ரதநாஷாடயுத்யஹ என்று 3 திருநாமங்களை சேர்த்து பேசுகிறது ஸ்வஸ்தி வாசகம். சாவயித்தும் துஷ்சத்யஹ என்று அங்கே வேத வாக்கியம். அவனை நாம் கழற்றிவிட முடியாது. அவனிடம் ஆட்டினால் அவன் நம்மை கடைத்தேற்றியே தீருவான். இப்படி 5 கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது 6வது கருத்து, அதுவும் இங்கே முக்கியம். மற்ற தேவர்களோடு இவனை ஒப்பிட்டு பார்க்கிற கருத்து. மற்றவர்கள் 2 விதமாக துறந்து போவார்கள். எப்படி 2 விதம் என்றால், ஒன்று தங்கள் பதவிகளை துறக்கும் போது நம்மோடு உள்ள உறவையும் துறக்க வேண்டி வரும். உறவு என்ற ஒன்று இருந்தார். 2வது பதவியில் இருக்கும் போதே கூட நம்மை கைவிட்டு விடுவார்கள் அவர்கள். 1வதை கூறுகிற புராண ஸ்லோகம் ஒன்று பகவத்குண ஜப்பனத்திலே காட்டப்பட்டது, இன்னொன்று வேதத்திலேயே கூறப்பட்டது. இதோ ஸ்லோகம். யவனோத்பத்தியுக்தேஷு ब्रह्मेन्द्रवरुणादिषु यस्मान् नक्ष्यते स्थानाति तस्मात् संकीर्त्यते च्युतः. இந்த ஸ்லோகத்தை பார்த்தால் அச்சுதன் என்பதற்கு வேறு 3வது அர்த்தம் என்று சொல்கிறார். அவன் நழுவாதவன், அவன் நழுவ விடாதவன். அது மட்டுமன்றி எங்கிருந்து நழுவாதவன் என்பதற்கு வேறு விதம் பார்த்து தன்னுடைய ஸ்தானத்தை இழக்காதவன் என்று அச்சுதன் என்பதற்கு அர்த்தம். இதை எப்படி விளக்குகிறது இந்த ஸ்லோகம்? பிரம்மா இந்திரன் வருணன் இவர்களுக்கெல்லாம் பதவி காலத்துக்கு ஒரு முடிவு என்று ஒன்று உண்டு. இதோ மன்மந்தரம் முடிந்து விட்டது, இதோ ஒரு கல்பம் முடிந்து விட்டது என்றெல்லாம் பல பல பேருக்கு பதவி காலம் முடிகிறது. பிரம்மேந்திர வருணாதிகோ தியவனோத்பத்தி உத்தேகம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு காலத்திலே தங்கள் ஸ்தானத்திலே இருந்து இறங்கத்தான் வேண்டும், பதவி நிலைப்பதில்லை என்ற நிலையிலே அவர்கள் இறங்கினால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவும் இல்லாமல் போகும். உறவித்தனையின்றி ஒத்தாரணமென்ற உந்தர் என்று அவர்கள் பதவியில் இருக்கும் போது மட்டும் என்ன பெரிய உறவு தீர்க்க சம்பந்தம் நமக்கும் அவர்களுக்கும், ஆனால் அவர்களுக்கு பதவியே போகும் என்று நினைக்கும் போது நினைக்கும் பொழுது நமக்கு அப்போதாவது புரியும் அவர்களுக்கும் நமக்கும் உறவு இவ்வளவுதான் என்று. இது ஒரு விதம் அவர்கள் உறவை துறப்பதில்லை. இன்னொரு விதம் என்னவென்றால், அவர்கள் தத்தம் பதவிகளை இருக்கிற காலத்திலேயே கூட
அசக்தியாலோ அசக்தியாலோ நம்மை துறப்பது என்பது. ரெண்டு பக்கம் அசக்தி அசக்தி என்று இன்னும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றன. அசக்தி என்பது கையால் ஆகாதனம், அசக்தி என்பது நம் மீது எந்த பற்றும் இல்லாமை. இவ்விரண்டும் பரித்தியாகத்துக்கு காரணங்கள். இந்த அசக்தி அசக்தி ஒரே மாதிரி இருப்பதே தமிழிலேயும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அவர்கள் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறார்கள். பேசிக் கொள்வோம், நான் காப்பாற்ற மாட்டேன், என்னால் காப்பாற்ற முடியாது. என்னால் முடியாது என்று சொன்னால் அது இரண்டு விதமான அர்த்தங்களையும் கொடுக்கும். என்னால் சத்தியமில்லை, என்னுடைய ஆற்றலுக்கு விஞ்ஞான விஷயம் இது என்பதையும் கொடுக்கும். என்னால் முடியாது என்றால் நான் இஷ்டப்படவில்லை என்ற அர்த்தத்தையும் அது சொல்லும். தமிழில முடியாது என்பதற்கு அது பல பொருள் பொருள், பல பொருள் பதம். இதுல இஷ்டமில்லை என்று ஒரு மதம் ஒரு அர்த்தம், சக்தி இல்லை என்று இன்னொரு அர்த்தம், ஒன்று அசக்தி இன்னொன்று அசக்தி. இப்படி பதங்களிலே வேடிக்கை பண்ணி பேசினால் பெருமாளுக்கு நாம் போடுகிற பத புஷ்பங்கள் இன்னும் அழகு பெற்ற புஷ்பங்களாக இருக்கும். வேதம் என்ன சொல்கிறது, சத்யோ ஜாதம் உத ஜஹாதி கேசஹா என்கிறது. சத்யோ ஜாத முத ஜஹாத் கேசஹா என்று தைத்திரிய ஆரண்யம். தேவதைகள் எல்லாம் அவ்வளவுதான், பிறந்தவுடனே கைவிடவும் கூட துணிவார்களாம். பிராண தேவன் என்பவன் நம்மளை அல்பாயுஷாக ஆக்குவதும் கூட உண்டு. சில சமயங்களிலே மூப்பவரை விடாதிருப்பதும் உண்டு. மற்ற தேவர்கள் ஜஹாம் என்ஜஹாம் என்ஜம் என்றது போல ஒருவனை துறப்பதும் ஒருவரை துறவாதிருப்பதும் பண்ணுவார்கள். இந்த பிரகரணத்திலே ஒரு சில வேத வாக்கியங்கள் முக்கியமாக தேசிகனாலே மேற்கோள் காட்டப்படுகின்றன. அதே தைத்திரிய ஆரண்யகத்திலே ஓம் வேதூவ அந்தாந்தும் தஸ்மின் இந்த நாலு வாக்கியங்களை தேசிகன் வேறொரு கிரந்தத்திலே மேற்கோள் காட்டுகிறார். இதிலே பபூவ என்று பரமாத்மாவை ஜெகத்காரணமானவனை பேசி பிரம்மணா என்று வெளிப்படையாகவே அதை தெரிவித்து என்று பதத்தால் பதங்களாலே அவனோடு சம்பந்தம் அதாவது உறவை பேசி நஜஹாதி என்று துறவாதிருப்பதையும் பேசியிருப்பதாலே இந்த மும்மணிக்கோவை வரிக்கு தகுந்த மேற்கோள் இதுவாகிறது. பகவான் நம்முடைய உறவை துண்டிப்பதில்லை. இதற்கு பாஷ்யம் எழுதினவர்கள் உயிருக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை அறிதலினுடைய பலனாக இதை சொல்லியிருந்தாலும் கூட பாஷ்யத்திலே என்ன சொல்கிறார்கள், பிரம்மணா ஆத்மனா சக யாம் சந்தாம் சொந்ததே என் சம்பந்தம் பிராப்தவானே என்று அர்த்தம் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே தேசிகன் அபயப்பிரதான சாரம் என்கிற ரகசியம் கிரந்தத்திலே சந்தாமித்யாதியான ஸ்ருதி வாக்கியம் உபபிரம்மிதமாக இற்று என்று எழுதியிருக்கிறார். சந்தாம் என்று தொடங்குகிறதே ஒரு ஸ்ருதி வாக்கியம், சந்தாம் சஜாதும் சம்பதே என்று. அது இங்கே உபபிருங்கிதமாயிற்று. எங்கே நத்தேயம் கஞ்சனா என்ற ராமாயண ஸ்லோகத்திலே உபபிருங்கிதமாயிற்று. உபபிருங்கிதம் என்றால் விளக்கப்பட்டது. இது உபபிரம்மணம் ஆயிற்று, அது உபபிருங்கிதம் ஆயிற்று. இது அதற்கு விளக்கம். ராமாயண ஸ்லோகமானது சந்தாம் என்கிற ஸ்ருதியினுடைய விளக்கம் என்கிறார்.
தனக்கும் பரமனுக்கும் உள்ள சம்பந்தத்தை உறவை அறிந்து அவனிடம் மகிழ்பவனை பெருமாள் கைவிடுவதில்லை என்று இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம். உறவும் நீயே துறவா தொழிதலின் என்ற வரியிலும் இதே கருத்து. இதுவரை ஆறு கருத்துக்களை கேட்டாயிற்று. இப்பொழுது ஏழாவது கருத்து, எத்தனையோ பேர் எத்தனையோ உறவுகளை துண்டித்துக் கொண்டது உண்டு என்பது. சில உதாரணங்களை மட்டும் இன்றைக்கு கேட்போம். ராமாயணத்திலேயே தெக்வா புத்திராம்ஷ்டதாராம்ஷ்டா என்கிறான் விபீஷணன். மனைவி மக்களையும் கூட துறந்துவிட்டு வந்திருக்கிறான் ராமனிடம். அவன் ராவணனை திக்கரித்து விட்டு திரஸ்கரித்து விட்டு தன்னுடைய அண்ணாவை விட்டுவிட்டு துறந்து வந்திருக்கிறான். ராவணனிடம் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறார்? சுகி பவமயாவினா என்று ராவணனை தான் பரித்தியாகம் பண்ணிவிட்டு நான் இல்லாமலே என்னை பிரிந்து நீ சுகமாயிருக்கி என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். பின்னாலே ராமனாலே வதம் பெறுகிற கேவம்தான் அவனுக்கு கிடைக்கப் போகிறது ராவணனுக்கு. உறவின் துறவு என்பது விபீஷணன் பண்ணி காண்பித்தது. ஈதிருஷம் விபன்னம் பிராப்தம் பிராதகம் என்று இந்த உறவின் துறவை தவறாக சொல்லி காட்டுகிறான் சுக்ரீவன். இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த அண்ணனான ராவணனையே பரித்தியாகம் பண்ணிவிட்டு வரக்கூடிய கெட்ட செயலை பண்ணியிருக்கிறான் விபீஷணன் என்று சுக்ரீவனுடைய கணிப்பு. துன்ப காலத்திலே துணைக்கு நிற்காமல் துண்டை உதறிவிட்டு போவது என்பது கெட்டது. தன் சொந்த அண்ணனையே பரித்தியாகம் பண்ணுவது விபீஷணன் உறவை மதிக்காததையே காட்டுகிறது என்று ராமாயணத்திலே ஒரு கதை. இன்னொன்று அதே ராமாயணத்திலே லக்ஷ்மணன் சொல்லுகிறான், அகம் தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே என்று. தந்தை என்கிற உறவையே நான் திறந்து விடுகிறேன், எனக்கு இன்றிலிருந்து தசரதன் அப்பாவாக இருக்க வேண்டாம் என்கிறான். அவரிடம் தந்தை தன்மை யோகியதையே கிடையாது. குணசாலியான ஜேஷ்ட புத்திரனை ஒரு தவறும் பண்ணாதவனை காட்டுக்கு அனுப்பினவனை நான் தந்தை என்று ஒத்துக்கொள்ள முடியுமா என்பது அவன் வாதம். உறவை துறக்கிற கதை இன்னொன்று. மூன்றாவதும் அதே ராமாயணத்திலே, மாதரம் தேனிரசு சுமந்திரன் சொல்கிறான், கைகேயியினுடைய அப்பா தன்னுடைய மனைவியை, அதாவது கைகேயியினுடைய அம்மாவை, அவள் ரொம்பவும் பிடிவாதக்காரி. எவ்வளவு பிடிவாதக்காரி என்றால், ஒரு காரியத்தை பண்ணினால் இவனுக்கு மரணம் ஏற்படும் என்கிற ரிஷி சாபம் தெரிந்திருந்தும் அந்த காரியத்தை அவன் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். அப்பொழுது அந்த வரம் கொடுத்த ரிஷியினிடமே போய் சென்று அவரோடு ஆலோசித்து, அவன் கைகேயியினுடைய அப்பா என்ன பண்ணினார், அவளை தன்னுடைய மனைவியை தள்ளி வைத்து விட்டு அவர் சுகமாக அப்புறம் வாழ்ந்தார். உறவை துறந்தார் அவரும். ராமாயணத்திலே அண்ணா என்கிற உறவை துறந்தவன் ஒருவன், அப்பா என்கிற உறவை துறந்தவன் இன்னொருவன், மனைவி என்கிற உறவை துறந்தவன் இன்னொருவன். அவர்கள் மூன்று பேருமே மிகவும் புண்ணியசாலிகள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விபீஷணன், லக்ஷ்மணன், கேகேயினுடைய அப்பா கேகயராஜன். இன்னும் ஒன்று, சம்பத்யாஜாஹிதம் புத்தம் என்றுபடி அபமந்தன் என்று ராமனுடைய குலத்திலே வம்சத்திலே பூர்வன் ஒருவன் இருந்தான். இதற்கு முன்னாடி அவனை மனைவியோடு கூட அவனுடைய தந்தையான ராஜா நாடு கடத்தி விட்டான். பிரஜைகளுக்கு க்ஷேமம் பண்ண வேண்டும் என்பதற்காக நிர்பந்தமாக அவர் அப்படி பண்ண வேண்டியதாயிற்று. அவன் பிள்ளையை துறந்தான். தசரதனை கூட ராமன் காட்டுக்கு போவது பரதனுக்கு சம்மதமானால் அவன் எனக்கு சம்ஸ்காரம் பண்ண வேண்டாம் என்று பரதனையும் தசரதன் தெரிவிக்க தயாரான கதையும் ராமாயணத்திலே இருக்கிறது. என்று இப்படியாக ராமாயணத்திலே மட்டுமே தந்தையை துறந்தவன், தனையனை துறந்தவன், மனைவியை துறந்தவன் என்று பல பல உறவுகளை துறக்கின்ற சம்பவங்கள் அடுத்தடுக்காக வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே வருகின்றன. இத்தனைக்கும் மாறாக உறவையே துறக்காமல் திரிலோக குடும்பியான பகவான் இருக்கிறான் என்பதை உறவும் நீயே துறவா துழிதலின் என்ற வரியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் என்ன அசமஞ்சனை விட நல்லவர்களா, கைகேயியின் அம்மாவை விட பிடிவாதத்தில் குறைவா, தசரதரை விட தர்மிஷ்டர்களா? ஒன்றுமில்லை. ஆகையால் நம்மை எல்லாவித உறவுக்காரர்களும் பரித்தெதிக்கலாம், அவ்வளவு அயோக்கியர்கள் நாம். இருந்தாலும் சர்வவித பந்துவான பகவான் நம்மை துறக்கவில்லை என்றால் அது அவனுடைய குணத்தாலே அன்றி நம்முடைய தகுதியாலே கிடையாது. அப்படிப்பட்டவன் அல்லவா உறவு என்பதற்கு பூரண தகுதி கொண்டவன் உறவும் நீயே. இதுவரை கேட்ட கருத்துகளுடைய சுருக்கம் இப்போது, உலகில் உறவினர்கள் எல்லாம் உறிஞ்சிகள் மாத்திரம்தான், உபயோகம் இல்லாதவர். நம்மை உடையவன் இருக்கிறானே பெருமாள், அவன் மட்டுமே உறவு நமக்கு என்பது முதல் கருத்து. பகவான் சரணாகதர்களை எந்த நிலையிலும் துறப்பது கிடையாது. ஆகையால் நாம் ஆதாயோபசனம் பண்ணி பகவானிடம் சரணாகதி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து. பகவான் நம்மை துறவாமை என்று இருக்கிறதே, அதை நாலு பெரிய நூல்கள் நாலு விதமாக விளக்குகின்றன. திருப்பி அனுப்பாமை, தெரியாமை என்றே, அது மூன்றாவது கருத்து. யார் யாரை துறப்பதில்லை என்பதை இந்த வரி வெளிப்படையாக பேசாததாலே பகவான் நம் உறவை துண்டிப்பதில்லை, பகவான் யோகிகளின் நெஞ்சை விட்டு அகழுவதில்லை, ஆழ்வாராதியர் பகவானை விட்டு பிரிவதில்லை என்று பல கருத்துகள் கூற இடம் உண்டு. இவை ஒவ்வொன்றுமே அவன் உறவு என்பதை வலியுறுத்தும், அவனே உறவு என்று தெரியப்படுத்தும். இது நாலாவது கருத்து. அவனுக்கு அச்சுடன் துஷ்டவனன் என்றெல்லாம் பெயர்களே வரும்படி அவன் நம்மை நழுவ விடாதவன், நம்மை விட்டு நழுவாதவன் என்பது ஐந்தாவது கருத்து. மற்ற தேவர்கள் எல்லாம் அப்படி கிடையாது, உறவும் கிடையாது, இருக்கிற ஸ்தானப்பிரயுக்தமான சம்பந்தத்தையும் துறக்கக்கூடியவர்கள் என்பது ஆறாவது கருத்து. ராமாயணம் என்கிற ஒரு இதிகாசத்தில் மட்டுமே உறவை துறக்கிற விற்பாந்தங்கள் நாளைந்து இருக்கின்றன. அவற்றோடு ஒப்பிட்டு உறவு துறவாதவன் பகவான் என்ற பெருமையை பாராட்ட வேண்டும் என்பது அடுத்த கருத்து. இப்படி ஏழு வித கருத்துக்களை இதுதாரும் கேட்டோம். இந்த ஏழையும் இப்படி சுருக்கி சொல்லலாம். உறவினர் உறிஞ்சலாலும், உண்டரும் விடுவதாலும், உறவுகள் முறிவதாலும் உலகிலே உறவோர் இல்லை. உண்பர்கோர் ஒருவன் மட்டும் உறவினை துறப்பதில்லை, உள்ளத்தை விடுவதில்லை, உணர்ந்தவரை பிரிவதில்லை. இதுவரை மும்மணிக்கோவையிலே உறவாதொழிதலின் என்ற வரியினுடைய விசேஷ அர்த்தங்களை கேட்டோம். அடுத்த வாரம் என்ற வரியினுடைய அர்த்தங்களை கேட்கப் போகிறோம். திருவடிகளே சரணம்.